வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்ற விடயம் எங்களுடைய பண்பாட்டு படிமலர்ச்சியிலே பெண்களினுடைய பூப்புச் சடங்கு பற்றிய ஒரு விவரணமும் அதில் தாய் மாமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடும்ப உறவினுடைய முக்கியத்துவம் பற்றியதான நடவடிக்கைகள் பற்றி நான் இன்று உங்களுடன் அது சம்பந்தமாக உரையாடப் போகிறேன் அநேகமாக நாங்கள் யாழ்ப்பாண சூழலிலே இப்பொழுது பார்க்கிறோம் பெரிய பெரிய மண்டபங்களிலெல்லாம் பூ புனித நீராட்டு விழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சம்பிரதாயம் நடைபெற்று வருகிறது மிக பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் புரோகிதர்களுக்கு பதிலாக ஒலி ஒளி அமைப்பாளர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் அந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்துகிற ஒரு முறைமையை நாங்கள் கண்டு வருகிறோம் இதனுடைய தாற்பயம் இதனுடைய பின்புலம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த சூழலில் நான் உங்களுடன் கலந்துரையாடுவதை விரும்புகிறேன் ஒரு பெண் பருவமடைகிறாள் என்பது அவளுடைய வாழ்வு சக்கரத்தில் மிக முக்கியமான உடையம் அதாவது பெண்களுக்கு ஆன ஏழு பருவங்கள் உண்டு பேதை பெதும்பை மங்கை என்று சொல்லுகின்ற பெண் வரையிலுமான அந்த ஏழு பருவ முறைமை இருக்கிறது அதில் இந்த மங்கை பருவம் அடைதல் என்பது தான் அந்த பெண் சரியான ஒரு தளத்திலே வந்து ஒரு மாற்றுத்தளத்திற்கு மாறுகிறாள் என்பதை சொல்லுவது இதனை பண்பாட்டு மாநிலவியலாளர்கள் ஒரு லெமினல் பீரியட் என்று சொல்லுகிறார்கள் அதாவது முற்பகல் பிற்பகல் அதன் நடுவிலே இருப்பது உச்சி வெயில் காலம் இந்த உச்சி வெயில் காலம் என்பது தான் அதுபோலவே தான் ஒரு பெண் தன்னுடைய ஒரு தளத்தில் இருந்து முற்பகலில் இருந்து உச்சி வெயிலில் வந்து அடுத்த தளத்திற்கு மாறுவது என்பது அப்போ உச்சி வெயில் என்பது ஒரு அமைதியான ஒரு ஒரு மாறு தளம் இந்த தான் இந்த பூப்படைதல் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தியல் ஆகவே இந்த பூப்படைதல் என்பது ஒரு பெண் சிறுமியாக அல்லாமல் பேதையாக அல்லாமல் பெதும்பையாக அல்லாமல் அவள் கருவளம் கொண்டவள் என்கின்ற அந்த தளத்தில் மாற்றமடைகிறாள் அதாவது அவள் கருவை சுமப்பதற்கான ஒரு தகுதியை பெற்றுவிடுகிறாள் திருமணத்துக்கு தகுதியாகிவிடுகிறாள் என்ற அந்த தளத்தை அந்த பிள்ளைக்கான உளவியல் சார்ந்து அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழல்தான் இந்த எங்களுடைய பண்பாட்டு மானவியல் சூழலிலே அது நிகழ்ந்து வந்திருக்கிறது அப்போது இந்த நிகழ்ச்சியிலே மிக முக்கியமானது எதுவென்றால் இந்த பெண் பருவமடைந்து விட்டாள் என்று அந்த செய்தி கிடைத்தவுடன் அது தாய் மாமனுக்குத்தான் அந்த செய்தி உடனடியாக அறிவிக்கப்படும் தாய்மாமன் தான் அந்த பெண்ணிற்கு பெண்ணை புனிதமாக்குகின்ற அல்லது நீராட்டுகின்ற அந்த ஒரு சடங்கை நிகழ்த்து வைப்பான் கிராமங்களிலே அதை குப்பை தண்ணி வார்த்தல் என்று சொல்லுவார்கள் அங்கே காணப்படுகின்ற குப்பைகளை கூட்டி வைத்து அந்த குப்பைகளின் மேலே அந்த பெண்ணை இருக்கச் செய்து தாய் மாமன்கள் அந்த பெண்ணிற்கு முதல் நீர் வார்த்து அந்த பெண்ணை புனிதப்படுத்தி வைத்துள்ளார்கள் இதன் பிற்பாடு தொடர்ந்து தான் இந்த கட்டி கழித்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு வரும் அந்த கட்டி கழித்தல் என்கிற நிகழ்வு சம்பிரதாயமாக இருக்கும் கட்டி கழித்தல் என்பது பாவாடை தாவணியில் திரிந்த பெண் இப்பொழுது அவர்கள் சேலை உடுத்தி ஆபரணங்கள் யாவற்றையும் அணிந்து ஒரு அலங்கார பூஷதியாக நின்று அவள் தன்னுடைய மாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் அது வரும் அந்த சூழலை சரியான விதத்தில் நின்று வழி யாரென்றால் குடிமக்கள் என்று சொல்லப்படுகின்ற சலவை தொழிலாளியும் சிகை அலங்கார தொழிலாளியும் தான் அதை பக்கலிலே நின்று நடத்தி வைப்பார்கள் அது மிகவும் வேண்டிய ஒரு கிராமத்தினுடைய பண்பாட்டு அசைவினுடைய மிக முக்கியமான பங்காளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலாக அது அமைகிறது ஆனால் இன்று அவ்வாறான கட்டிக்கழித்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஆனால் குடிமக்கள் இல்லை அது சம்பிரதாயபூர்வமாக பல ஆடம்பரமான செயல்பாடுகளின் ஊடாக அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதாவது எச்சங்களாக தாய் மாமனுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆகவே தாய் மாமன் என்பவன் ஒரு பெண்ணினுடைய பல தளங்களிலே அவன் மிக முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறான் என்பது முக்கியம் இந்த தாய் மாமன் அந்த உறவு என்பது தொடர்பாக நாங்கள் நோக்குகின்ற போது ஒரு சகோதரி அதாவது ஒரு குடும்பத்திலே சகோதரி பெண் சகோதரிகளுடன் பிறக்கிற ஒரு ஆண்மகனை ஆண்மகன் அந்த ஆண்மகனை இந்த பெண் சகோதரிகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மாமனாக கொண்டாடுகிற வரவிருக்கிறது தாய் மாமன் என்று சொல்லுகிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்ச்சி அப்போ இந்த உணர்வு பூர்வமான அந்த நிகழ்ச்சியிலே தாய் மாமன்கள் பல தளங்களில் அவர்கள் இந்த தன்னுடைய மருமக்களுடன் இணைந்து வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் கிராமிய வழக்காறுகளிலே நாங்கள் பார்க்கிறோம் தாய் மாமனை ஏதோ வகையில் ஒரு இன்னமொரு ஆண் தாய் என்று ஒரு பதத்தோடு என்று பண்பாட்டு மாநடவியலாளரான பக்தவத்ஸ பாரதி குறிப்பிடுகிறார் அதாவது பெற்றதாய் இருக்கிறாள் ஆனால் பேணுகிற தாய் அது ஆண் தாய் அந்த ஆண் தாய் இந்த தாய் மாமன்கள் தான் என்று பக்தவத்ஸல பாரதி குறிப்பிடுகிறார் ஆகவே எங்களுடைய பண்பாட்டு வழி முழுவதும் இந்த தாய் மாமன்களுடைய உறவு நிலை பல தளங்களில் நிலைக்கிறது அதுவும் இந்த சகோதரிகளினுடைய குடும்பங்களில் குழந்தை பேறு தொடங்கி அந்த குடும்பங்களில் மரண பரியந்தம் இந்த தாய்மாம்களுடைய உறவு நிலைத்து நிற்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தைக்கு தொட்டிலில் இடுதல் பால் சங்கு கொடுத்தல் இன்னும் பிள்ளைகள் பல்வரு விதமான கொடைகளை செய்தல் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் அந்த குழந்தைக்கு முட்டை போடுதல் காது குத்துதல் இன்னும் பல செயல்பாடுகள் அதை தொடர்ந்து இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கும் பெண் குழந்தைகள் பூப்பு அடைகிற நேரத்தில் அந்த பூப்பு சடங்குகளை நிகழ்த்தி வைக்கின்ற உரிமை இன்னமும் தொடர்ந்து அந்த பெண்கள் திருமண காலகட்டங்களில் அந்த திருமண நடவடிக்கைகளில் முன்னுக்கு நின்று அவர்கள் நடத்தி வைக்கின்ற சிறப்பு தொடர்ந்து பல தளங்களில் அந்த நிகழ்ச்சி தாய்மாமங்களுக்கு கொடுக்கிற மரியாதையாக அது நிகழ்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சி தாய்மாமன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண் தாய்களுக்கு பாரம்பரியமாக வழங்கப்பட்ட ஒரு உரிமை என்பதுதான் சில இடங்களில் தாய்மாமன்களை திருமணம் முடிக்கின்ற ஒரு பண்பாடு ஒன்று இலங்கையில் இல்லை தமிழகத்திலே குடும்ப உறவுகளில் தாய் மாமன்களை திருமணம் முடிப்பது உதாரணமாக தாய் தாய்மாமன்கள் தங்களுடைய அக்கா மகளை திருமணம் முடிக்கலாம் அல்லது தங்கையினுடைய மகளை திருமணம் முடிக்கின்ற ஒரு வழமை உண்டு சொத்துக்கள் இருந்து பிரிந்து போகாமல் இருப்பதும் கூட்டுக் குடும்ப வாழ்வு முறைமை ஒன்று தொடர்ந்து பேணப்பட்டு வருவதும் என்கின்ற ஒரு தளத்தின் வழியாக இந்த திருமண உறவுகள் அங்கே நிலை ஆனால் அண்மை காலங்களில் அது சிறிது சிறிதாக குறைந்து வருகின்ற ஒரு முறைமையை நாங்கள் காண்கிறோம் ஆனால் இது ஒரு எங்களுடைய நீண்ட கால பாரம்பரியத்தினுடைய ஒரு விளைவாக அதை சொல்லலாம் அதாவது நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு வழியிலே மிகவும் நாகரிகம் அடையாத ஒரு சூழலிலே எங்களுடைய அகமண முறைகளும் எங்களுடைய பாலியல் தொடர்புகளும் எவ்வாறு இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலாக அந்த நிகழ்ச்சியை சொல்லலாம் தாய் தாய்மாமன்களை திருமணம் முடித்தல் என்ற அந்த நிகழ்ச்சியை சொல்லலாம் ஆனால் இப்பொழுது அதை சொத்து பரிமாற்றம் என்கின்ற ஒரு தளத்திலும் கூட்டு குடும்ப வாழும் முறைமையை பேணுதல் என்ற முறையிலும் அது பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தாய்மாமன் என்ற அந்த சொல்லாடல் நம்முடைய பண்பாட்டிலே மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது அது கடவுளர்களை கூட அல்லது கடவுள்களுடைய உறவுமுறைகளின் அடிப்படையில் கூட இந்த தாய்மாமன் முறைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக முருகனுடைய தாய் மாமனாக திருமாலை சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது அதாவது இரட்டை புலவர்கள் என்று இருந்தார்கள் அந்த இரட்டை புலவர்கள் தங்களுடைய வழி பயணத்திலே ஒரு முறை தங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து விடுகிறார்கள் அதாவது அவருடைய பணம் திருடப்பட்டு விடுகிறது திருடப்பட்டு விடுகிற நேரத்தில் அவர்கள் வசைப்பாடலாக பாடுகிறார்கள் அதாவது அவர்கள் தங்கியிருந்தது விநாயகர் ஆலயத்தில் ஆகவே இந்த விநாயகர் ஆழத்து விநாயகர் தான் தங்களுடைய அந்த முடிச்சை அவிழ்த்து கொண்டார் களவெடுத்து கொண்டார் என்கிற பொருள்பட அவர்கள் பாடியதாக ஒரு வசைக்கவி இருக்கிறது தம்பியோ பெண்திருடி தாயாருடன் பிறந்த ஒம்மனோ நெய்திருடும் மாமாயன் முடிச்சு அவிழ்ந்து கொண்டீரோ பிள்ளையாரே உதவும் கோத்திரத்துக்குள்ள குணம் என்று பாடுகிற மாதிரி இருக்கிறது தாயாருடன் பிறந்த ஒம்பனோ நெய்திருடும் மாமாயன் அந்த வார்த்தை மாமன் என்கின்ற அந்த உறவு முறை சொல்லுகிறது அதாவது உமாதேவியாருடன் பிறந்து திருமால் நெய்திருடுபோவன் என்று அந்த கருத்துப்பட பேசப்படுகிறது ஆனால் அந்த உறவு நிலை இங்கே பேசப்படுகிறது தாயாருடன் பிறந்த ஒம்பனோ நெய்திருடும் மா மாயன் என்று பேசப்படுகிறது இது கடவுள் நிலையில் கூட மக மக்கள்தான் அந்த கடவுள் நிலையினுடைய உறவு நிலைகளை உருவாக்கினது ஆனால் அந்த உறவு நிலைகளில் கூட இதை நாங்கள் காண்கிறோம் இது போலவே அருணகிரியாருடைய திருப்புகளிலே அதர சீடனாராட என்று சொல்லுகிற அந்த திருப்புகளிலே மாமியாராட மாமனாராட நீயும் ஆடி வர வேண்டும் என்று பாடுகிற அந்த பாடல் மரபை நாங்கள் பார்க்கிறோம் அருணகிரியார் இந்த முருகனுடைய மாமாயனை முருகனுடைய மாமனாக சொல்லுகிற ஒரு மரபை அவர் தொடர்ந்து அதனுடைய திருப்புகளில் வற்புறுத்தி கொண்டே வருகிறார் ஆகவே இந்த புராண கதைகளில் இந்த மா மாமன் என்ற அந்த ஸ்தானம் முக்கியத்துவப்படுத்தப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இதிகாசங்களில் கூட அந்த நிலையை நாங்கள் உணர்கிறோம் உதாரணமாக மாதுளன் என்று சொல்லுகிற மாமன் என்று சொல்லுகிற அந்த உறவு முறை எங்களுக்கு மகாபாரத கதையிலே மிக துல்லியமாக வழங்குகிறது ஒன்று குந்தியினுடைய சகோதரனாக கண்ணன் பேசப்படுகிறான் கண்ணன் பாண்டவர்களுடைய மாமனாக நின்று அவருடைய நலன்கள் யாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறான் என்பதை அந்த இதிகாசம் எங்களுக்கு சொல்கிறது அதுபோலவே அந்த கௌரவர்களுடைய மாமனாக வருகிற சகுனி என்பான் தன்னுடைய மருமக பிள்ளைகளுக்கான சகலவிதமான நடவடிக்கைகளையும் அது சூதாக இருக்கலாம் சூழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் தன்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகளுக்கான ஒரு அனுசரணையை அந்த மாமன் நின்று வழங்கினான் என்ற அந்த கருத்தியலை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தொடர்ந்து எங்களுடைய பண்பாடுகளில் அது பௌராணிக கதைமரவாக இருக்கலாம் இதிகாச கதைமரபுகளாக இருக்கலாம் தொடர்ந்தும் வருகின்ற எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த கருத்தினர்களாக இருக்கலாம் அவற்றில் இந்த மாமன்களுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக பேசப்படுகிறது என்று சொல்லலாம் இந்த நாட்டுப்புற இலக்கியங்களில் கூட இந்த மாமன்களுடைய முக்கியம் சிறப்பாக பேசப்படுகிறது நாட்டுப்புற இலக்கியங்களில் தொடர் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் தாய்மாமன் என்பவன் மிக முக்கியமாக இடம்பெறுவதை நாங்கள் மருத்துவீச்சு பாடலிலிருந்து தாலாட்டு பாடல்களிலிருந்து நாங்கள் அவதானிக்க முடிகிறது ஆகவே ஒரு பெரும் தொடர் வளர்ச்சியாக இந்த மாமன்கள் என்போர் குடும்ப உறவுகளில் மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ளுவோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே நான் இதனைத் தொடர்ந்து வளர்த்துச் செல்லுகிறேன் அதுவரை வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை நான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்